உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தல 60 தல அஜித் இயக்குனர் வினோத் முதல் முறையாக இணைந்தது நேர்கொண்ட பார்வை படத்துல. இந்த படம் ரசிகர்கள் மத்தியிலும் விமர்சகர்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. வசூல் ரீதியாகவும் நல்ல வெற்றி பெற்றிருந்தது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் அதே கூட்டணி இணைய இருப்பதாக எல்லாருக்குமே தெரியும். தலையின் 60வது படத்தையும் போனி கபூர் தயாரிக்க ஹெச் வினோத் தான் இயக்குறாரு என்று உறுதியாகப்பட்டிருக்கு. அது முழுக்க முழுக்க வினோத்தோட ஸ்டைல்ல உருவாகும் ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கக்கூடும்னு சினிமா வட்டாரங்கள் பேசப்படுது. ஆக்ஷன் படங்களை மாசாக கொடுக்க கூடியவர் தான் இயக்குனர் வினோத். இவரின் முந்தைய படங்கள் எல்லாமே விறுவிறுப்பான திரைக்கதையுடன் ரசிகர்கள் ரசிக்கும்படி கொடுத்திருந்தாரு. இந்த படத்துல தல அஜித் ஒரு கார் ரேசராக நடிக்க உள்ளார் என்று ஏற்கனவே ஒரு தகவல் இணையதளத்துல வைரலா பரவிட்டு வந்தது. சமீபத்துல இந்த வைரல் பற்றிய சில அப்டேட்கள் சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு வந்தது. இந்த நிலையில இந்த படத்தினை 3 கண்டங்கள்ல படமாக்க போனி கபூர் திட்டமிட்டிருக்காரா. சுடா பேஸ்ட், தென்னாப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள்ல என 3 கண்டங்கள்ல உள்ள நாடுகள்ல இந்த படம் 4 ஷெட்யூல்கள்ல படமாக திட்டமிட்டிருக்காராம். ஏற்கனவே இந்த படம் குறித்து பேசிய தயாரிப்பாளர் போனி கபூர், தமிழ் படம் நேர்கொண்ட பார்வை ஷூட்டிங் போது அஜித் பற்றி தெரிந்து கொண்டேன். அவருக்கு ரேசிங் மற்றும் விளையாட்டுகள்ல உள்ள ஆர்வம் பற்றியும் தெரிந்து ஆச்சரியப்பட்டேன். எதிர்பாராத விதமாக த்ரில்லர் படமான தல 60 படத்துல ஸ்பீடுக்காக அவரோட ரேசிங் ஆர்வத்தையும் பயன்படுத்துறோம்னு சொல்லியிருக்காரு. அவரை ஒரு பக்கா ஆக்ஷன் படத்துல நடிக்க வைக்க ஆசைன்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்துல தல அஜித் போலீஸ் கதாபாத்திரத்துல நடிப்பதாக சொல்லப்பட்டு வருது. அதே போல 2 வித்தியாசமான தோற்றத்துல தல அஜித் நடிக்க இருக்காராம். எல்லாருக்கும் ஃபேவரட் ஸ்டைலான சால்ட் அண்ட் பெப்பர் லுக் மற்றும் இன்னொரு கெட்டப்ல இளமையான தோற்றத்துல படத்துல வருவாராம். இந்த படம் கண்டிப்பாக தல ரசிகர்கள் கொண்டாட வைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. குடும்ப ரசிகர்களுக்கும் பிடித்த வகையில உருவாகும்னு இயக்குனர் வினோத் தெரிவிச்சிருக்காரு. அதே போல தயாரிப்பாளரும் இந்த படம் எல்லாரும் கவரும் விதமாக உருவாக்கப்படும் சொல்லியிருக்காரு. போனி கபூர் இந்த அறிவிப்பை தொடர்ந்து இந்த படத்துல ரேசிங் காட்சி, ஸ்போர்ட்ஸ் என்று அனைவருக்கும் பிடித்தமான எல்லா விஷயமுமே படமாக்கப்படுவதாகவும் ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இந்த படம் இந்த மாதம் ஆரம்பத்துல பூஜை போடப்படும்னு சொல்லப்பட்டு வந்தது. ஆனா இயக்குனர் வினோத் திரைக்கதையை அமைக்கும் பணியில தீவிரமா ஈடுபட்டு வராராம். அதே போல படத்துல பணிபுரியும் நடிகை நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் தேர்வு நடைபெற்று வரலாம். இதற்கு முன் வெளியான தல அஜித்தின் படத்தை விட மிகப்பெரிய பட்ஜெட்ல இந்த படம் உருவாக்கப்பட இருக்காம். அது மட்டும் இல்லாம ஹாலிவுட் தரத்துல இந்த படம் உருவாகும்னு சொல்லப்படுது. தற்போது தல அஜித் இந்த படத்துக்காக கடுமையாக உழைத்துட்டு வராராம். சமீபத்துல வெளிவந்த அவரோட புகைப்படம் எல்லாமே அதனை உறுதிப்படுத்தும் வகையில அமைந்திருக்கு. மிகவும் ஸ்லிம்மாகவும் ஃபிட்டாகவும் காட்சி கொடுக்கிறாரு தல அஜித். அமிதாப் பச்சனுக்கு வாழ்த்து சொன்ன சூப்பர் ஸ்டார். இந்திய சினிமா துறையில மிகப்பெரிய விருதாக பார்க்கப்படுவது தாதா சாகேப் பால்கே விருது. பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சன் தாதா சாகேப் பால்கே விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இதையடுத்து திரையுலக பிரபலங்களும் ரசிகர்களும் அவருக்கு சமூக வலைதளங்கள்ல வாழ்த்துக்கள் தெரிவித்துட்டு வராங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமிதாப்புக்கு கிடைத்துள்ள விருது குறித்து அறிந்த கையோடு ட்விட்டர்ல அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காரு. வாழ்த்துக்கள் அமிதாப் பச்சன் ஜி, கௌரவத்திற்கு ஏற்ற ஆள் நீங்க என்று ட்வீட் செய்திருக்காரு ரஜினி. அவர் அடிக்கடி ட்வீட் செய்வது இல்ல. இந்த நிலையில அமிதாப் பச்சனுக்கு முந்தி கொண்டு வாழ்த்தியது ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கு. இதற்கிடையே ரஜினி ரசிகர்களோ போருக்கு காத்திருக்கிறோம் தலைவா என்று தெரிவித்திருக்காங்க. உங்களின் தலைவர் கட்சி தூங்குவார் என்று இன்னமும் நம்புறீங்க என்று ரஜினி ரசிகர்களை சிலர் கேட்டிருக்காங்க. ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர்கள் தொடர்ந்து சமூக நலன் பணிகளை ஈடுபட்டு வராங்க. தமிழக சட்டசபை தேர்தல் தான் தனது இலக்கு என்றதால் ரஜினி தற்போது அடுத்தடுத்து படங்கள்ல நடத்திட்டு வராரு. தேர்தல் தொடங்கும் நேரத்துல கட்சி துவங்கி அனைத்து தொகுதிகளிலையும் போட்டியிட போறாராம். ரஜினி தற்போது ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல தர்பார் படத்துல நடத்திட்டு வராரு என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக விசுவாசம் படத்தின் இயக்குனர் சிவா இயக்கத்துல நடிக்க இருப்பதாக ஒரு சில தகவல்கள் வைரல் ஆயிட்டு வருது. இதற்கு முன் அவரை அழைத்து கதை கேட்டதாகவும் சொல்லப்படுது. சமீபத்துல இவர்கள் இருவரும் சந்தித்த புகைப்படம் வெளியாகியது குறிப்பிடத்தக்கது.